फ्रेंड्स वेलकम टू नेचर लव्स इन वीडियो और हेल्थियान रेसिपी दाँ शेर पड़पे रेसिपी पाती अब इलेकड़ रेड यूस पड़ी पड़े रेसिपी ईसिया पड़कू और रेसिपी हेल्थियान ईसिया प्रिपेर पड़कू रेसिपिया पड़े अब वीडियो को पाक हेल्थियान रेसिपी पड़क और अल्वक सेहपल अर कप नर कप्क वचर இந்த சிகப்பாவல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வெள்ளாவல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யில் ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கிற சிகப்பாவலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4-5 அஞ்சு நிமிஷம் நல்லா வறுபடணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு நெய் வேணும்னா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா சேர்க்காமல் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் நெய் சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். நார்மலாக நம்ம வெள்ளாவல் யூஸ் பண்ணும்போது ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். சிகப்பாவல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வறுபட்டாலும் அதே கலரில் தான் இருக்கும், அதனால் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது வந்து பொறிஞ்சு வரும், அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கையில் எடுத்து இந்த மாதிரி ஒடிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸியாக வந்து ஒடியும், அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வறுபட்டாவலை வந்து இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்து எடுத்து வச்ச அரைக்கப்பளவு நிலக்கடலையை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த நிலக்கடலையை வந்து கருகாமல் அதனோடய தோல் மட்டும் உரிகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ண நிலக்கடலையாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை நிலக்கடலை எடுத்தேன் அப்படின்றதுனால ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அவள் நிலக்கடலை ரெண்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுக்கணும். ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 முந்திரி பருப்பு, 1-10 திராட்சை, பிஸ்தா பருப்பு கொஞ்சம் அளவு சேர்த்துருக்கேன். இதையும் கருகாமல் ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக வரணும், திராட்சை வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வரணும், அந்தளவுக்கு வந்தால் போதும் நம்ம எடுத்துடலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண நிலக்கடலை வந்து கொஞ்சம் அளவு ஆறி இருக்கும், கொஞ்சம் சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் எடுத்துடலாம். கொஞ்சம் சூடு இருக்கும்போது கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்தோம் அப்படின்னாக்க அதில் இருக்க தோலெல்லாம் வந்து உறிஞ்சி வந்துடும். இந்த அளவுக்கு உறிஞ்ச உடனே அதனோடய தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது நிலக்கடலையோட தோலெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவள் வந்து நல்லா ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைக்கும் போதே அள்ளி சாப்பிடணும் போல் ஒரு மனம் வருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவள் நிலக்கடலை ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்த அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவு வெல்லம் அதையும் சேர்த்துடலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்கும் போதே நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஸ்டேஜ் வந்துடும். ஏன்னா நிலக்கடலையும் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், வெல்லம் இதெல்லாம் சேரும்போது நல்லா கெட்டியாகவே இருக்கும் மாவு. இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்த அப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் கூட ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளோட ஸ்மெல் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா சேர்க்காமலும் விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டான சூடோடு நெய் சேர்த்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது உருண்டை வந்து நல்லா பிடிக்க வரும். உருண்டை நல்லா பிடிக்க வரல அப்படின்னாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பிடிச்சோம் அப்படின்னாக்க உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மாவுலையுமே அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அவள் நிலக்கடலை வெல்லம் இதெல்லாம் சேர்த்து செஞ்சதுனால இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ்க்காக நம்ம குயிக்காக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. இந்த ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.